ஹே ஹாய் கைஸ், நம்ம எவ்வளவோ வித்தியாசமான ஷார்க் மூவிஸ் பார்த்துருப்போம், பட் இந்த மூவி இன்னும் கொஞ்சம் த்ரில்லரா படத்தோட எண்டு வரைக்கும் பதப்பதைக்கிற மாதிரியான காட்சிகளை கொண்ட த ரீஃப் ஸ்டாக்டு. இது ரீசெண்டா ரிலீஸ் ஆன மூவி 2022ல. நாலு திக்ரன்ஸ் அவங்க சீ டைவிங் பண்றதுல ரொம்ப எக்ஸ்பர்ட். அவங்க எல்லாம் எப்பயாவது ஒரு தடவை மீட் நல்ல பீச்சா செலக்ட் பண்ணி இது மாதிரி சீ டைவிங் பண்ணி அங்க நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு வரதான் அவங்களோட வழக்கமா வச்சிருக்காங்க. ஒரு தடவை அப்படி அவங்க நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும் போது எல்லாரும் செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. எடுத்து முடிச்சுட்டு ஆள் ஆளுக்கு ஒரு மீன் பிடிச்சிருக்காங்க. அதெல்லாம் காமிச்சிட்டு ரொம்ப பெருமையா நான் பிடிச்சேன் நீ பிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. சீ டைவிங் பண்றதுக்காகவே ஒரு இடத்துல கெட் டுகெதர் மாதிரி ஃபார்ம் பண்ணி அவங்க இது மாதிரி இருக்கிறது வழக்கம். இந்த தடவை என்னாச்சுன்னா இவங்க முடிச்சுட்டு சரி எல்லாம் பேக்கப் பண்ணிட்டு வீட்டுக்கு போகலான்னு கிளம்பி வர சமயத்துல கொஞ்சம் தூரம் பேசிட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்போ இதுல ஒரு பொண்ணுக்கு மேரேஜ் ஆயிருக்கு, அவளோட ஹஸ்பண்ட் வந்து நின்றுட்டு இருக்காரு. நான் என்னோட சிஸ்டர் கூட வரேன்னு தானே சொன்னேன், நீங்க எதுக்கு என்ன பிக்கப் பண்ண வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ கேக்குறா. அப்பவே அவளோட பாதி மனசு உடஞ்சு போயிடுது. அவளுக்கு ஆல்ரெடி கையில கூட ஏதோ ஒரு சிராய்ப்பு மாதிரி இருக்கும். சிஸ்டர் கேப்பா என்னன்ட்டு, அதுக்கு அவ எந்த பதிலும் சொல்ல மாட்டான், ஒன்னும் இல்ல தெரியாம படுறச்சுன்ற மாதிரி மழுப்பிட்டு போயிடுவா. பட் அவன் வந்த உடனே வேற வழி இல்ல இல்லைங்க, ஹஸ்பண்ட் கூட அவ கிளம்பி போயிடுவான். அவ கார் கிட்ட போனோன்னு பயங்கர அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு வாக்குவாதம் நடக்கிறத இவ சிஸ்டர் நோட் பண்ணிடுறா. இவ கார்ல கிளம்பி போறச்சியே அவளுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் பண்றா. அவளோட பேரு கேத். என்னாச்சு, நீ போனதுக்கு அப்புறம் எனக்கு போன் பண்ண இல்ல மெசேஜ் பண்ண அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இவளும் வீட்டுக்கு போயிடுறா. வீட்டுக்கு போனா இவளோட சின்ன தங்கச்சி வந்து இருக்கா. சின்ன தங்கச்சி இவ்வளவு மதிக்கவே இல்ல, எதுக்கு எடுத்தாலும் எதிர்த்து எடுத்து பேசிட்டு இருக்கா. பட் ரொம்ப கியூட்டா இருக்கா. ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போதே இவளுக்கு ஒரு மெசேஜ் வருது, கம் ஹியர் அப்படின்ட்டு கேத் கிட்டே இருந்து வருது. அதை பார்த்தவ அரக்க பறக்க ஓடி போய் என்னாச்சு ஏதாச்சுன்னு உள்ள போய் பாக்குறா. அவங்க வீட்டு கதவு திறந்து இருக்கு, அமைதியான சூழ்நிலையில இருக்கு. உள்ள பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட் ரொம்ப சைலண்டா உட்கார்ந்துட்டு இருக்கான். என்னாச்சு கேத்துக்கு என்னாச்சு அப்படின்னு கேக்குறா. அவ என்னோட பேச்ச கேட்க மாட்டேங்கிறா, அதனால நடக்க கூடாது நடந்துச்சு அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். கிராக்கோட ஃபேஸ பார்த்தாலே ஏதோ நகைக்கீரல்கள்லாம் இருக்கும். சரினு இவ என்ன ஆச்சு ஏதாச்சும் சொல்லிட்டு அவ ரூமுக்கு போய் செக் பண்ணி பாக்கலான்ட்டு போயிட்டே இருக்கா. போற இடம் எல்லாம் ரத்தால ஸ்டெயின்ஸ் ஆகி இருக்குது, ரொம்ப பிரச்சனை ஆகி ஏதோ ஒண்ணு நடந்திருக்கிறது நல்லா தெரியுது. அப்படியே பாத்ரூம்ல தண்ணி தழும்பி வெளியில எல்லாம் சிந்தி இருக்கு. பாத்ரூம் குள்ள போய் பாக்குறா, ஜக்கூசி இருக்கும் இல்லைங்களா பாத்துட்ட, அதுக்குள்ள இவ பொணமா இறந்து கிடக்குறா. கேத்து இத பார்த்தோன்னே இவளுக்கு அப்படியே ஒரு ஷாக் ஆயிடுது. இவன் எப்படி அவளை கொலை பண்ணிருப்பான் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து மனசுல அப்படியே ரெஜிஸ்டர் ஆயிடுது. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல ஒரு 9 மாசத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய ஐலாண்ட, அந்த ஐலாண்ட் வந்து ரொம்ப அழகா இருக்கு. அந்த இடத்துல இவளோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இத்தனை வருஷம் கழிச்சு உன்னை பாக்குறதுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்கும் போதே திடீர்னு இவளோட தங்கச்சி உள்ளே இருந்து வரா. என்ன பயங்கர சர்ப்ரைஸா இருக்கு. அதாவது இவ வீட்டுக்கே போகல, அந்த ஒரு சம்பவம் நடந்துச்சு இல்லைங்களா, அதுக்கப்புறம் அவ இந்தியாவுக்கு போயிருக்கா. இந்தியால போயிட்டு அங்க சுத்தி எல்லாம் பாத்திருக்கா. அதுக்கப்புறம் வீட்டுக்கே இவ போல, இது மாதிரி ஊர் ஊரா போய் சுத்தி பாக்குறது, வீட்டுக்கு வர ஒரு பிடிக்காத சிச்சுவேஷன்ல இருந்திருக்கா. திடீர்னு அவ தங்கச்சியை பார்த்தோன்னா ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டு அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கா. அந்த இடத்துல இவங்க லாஸ்ட் டைம் எடுத்துக்கிட்ட செல்ஃபி இருக்கு, அதை பார்த்துட்டு இன்னும் மூட் அவுட் ஆயிடுறா. என்னோட ரூம் எங்கன்னு சொல்லுங்க, நான் அங்க போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன், ஏன்னா இவ்வளவு தூரம் நான் டிராவல் பண்ணி வந்திருக்கேன், எனக்கு டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்ட்டு அங்க போய் அழன்னு அழறா. அடுத்த சீன்ல அந்த பீச் எப்படி இருக்குன்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப கூட அவளுக்கு அந்த தாட் மட்டும் போகவே இல்லை, கேத்தி எப்படி இறந்தான்றது மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துல அவ சிஸ்டர் வந்து இந்த ஜூஸ் குடிக்கிறியாக்கான்னு சொல்லி ஊத்தி கொடுத்துட்டு அந்த ஜூஸை இவ குடிச்சிட்டு இருக்கா. சரி எல்லாரும் நம்ம திரும்ப கடலுக்குள்ள போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி எல்லாரும் கடலுக்குள்ள போறதுக்கு ரெடியாறாங்க. நாலு பேருக்கும் ஆள் ஆளுக்கு ஒரு ஒரு போட் இருக்கு, ரெண்டு எல்லோ போட்டு ரெண்டு பிளாக் போட்டு எடுத்துட்டு கிளம்புறாங்க. கிளம்பிட்டு கொஞ்சம் தூரம் நல்ல ஆழமா இருக்க இடத்துல போய் தான் இவங்க சீ டைவிங் பண்ணுவாங்க. அந்த இடத்துல இருக்க பிஷ் எல்லாம் புடிச்சிட்டு வர்றது இது மாதிரி தான் இவங்க பண்றது வழக்கமான விஷயம். இந்த தடவையும் அதே மாதிரி டிராவல் பண்ணி போறாங்க. தண்ணியிலேயே கொஞ்சம் தூரம் போனோட இந்த இடத்துல பண்ணலாம்னு ஒரு முடிவு எடுத்து பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. அப்ப இவ தங்கச்சிக்கு அவ்வளவா வந்து சீ டைவிங் பண்ணி பழக்கம் கிடையாது. அப்பவே அவங்க அக்கா கேக்குறா, உனக்கு பண்ண முடிஞ்சா பண்ண, இல்லனா இங்கே வெயிட் பண்ணு அப்படின்னு. எல்லாரும் குதிச்சு சீ டைவிங் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பட் இவ மட்டும் கொஞ்சம் பயப்படுறா. கொஞ்ச தூரத்துல கடல் பறவைகள் எல்லாம் நிறைய பறந்துட்டு இருக்கு. சரின்னு இவளும் இறங்கி சீ டைவிங் பண்ணிட்டு இருக்கா. பட் நம்ம ஹீரோயினால இந்த தடவை சரியா அவளால டைவிங் பண்ண முடியல. ஏன்னா எப்ப பார்த்தாலும் அவங்க அக்கா இறந்து போன ஞாபகம் மட்டுமே வந்துட்டு வந்துட்டு போகும். அவளை எப்படி கொலை பண்ணிருப்பானோ அந்த சீன் மட்டும் அவளோட தாட்ல இருந்து போகவே போகாது. ஒழுங்கா அவளால பிரீத் கூட பண்ண முடியாது. எனக்கு பண்ணது போதும், நான் மேல போறேன்ற மாதிரி அவ ஃபீல் பண்ணிட்டு மேல வருவா. இவளோட தங்கச்சி ஆனியும் அவளோட ஃப்ரெண்டு லீசாவும் மேலே ஆல்ரெடி ஏறி உட்காந்துட்டு இருப்பாங்க படகு மேல. அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னொருத்தி இருக்கா இல்லைங்களா, அவ வந்து இன்னொரு தடவை டைவ் அடிக்கலாம் அப்படின்னு சொன்னோட ஹீரோயினும் அவளும் இன்னொரு தடவை டைவ் அடிக்க அவங்க போயிருவாங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டே உட்காந்துட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரத்துல என்ன ஆகுதுன்னா பறவைகள்லாம் நிறைய பறக்குது இல்லையா, அந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னு, மேபி வேற ஏதாவது இருக்கும், இறந்து போன ஏதாவது இருக்கும், அதுக்காக பறவைகள் பறக்கும் அப்படின்னு டக்குன்னு பார்த்து
பார்த்தா ஷார்க்கோட ஃபின் வந்து பாத்துருவா ஹீரோயினோட தங்கச்சி. அதை பார்த்தோன்ன ஐயோ இங்க ஷார்க் இருக்கு, நம்ம சிஸ்டரை கூப்பிடணும், எப்படி கூப்பிடுறதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்க தண்ணிக்குள்ள இருக்காங்க இல்லையா, வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த சமயத்துல ஷார்க் எங்க போச்சுன்னே தெரியாது, அப்படி இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு இவங்க ரெண்டு பேரும் மேல வருவாங்க. வந்த சமயத்துல அவங்க ரொம்ப தூரத்துல வேற இருப்பாங்க, கையை காட்டி ஷார்க் இருக்கு வா 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 அப்படின்னு கூப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாம கரையோரமா பாத்தீங்கன்னா ரெண்டு குழந்தைகள் விளையாண்டு இருக்கும், அதையும் பாப்பாங்க. அதுங்களுக்கும் ஆபத்து, அவங்களையும் போய் காப்பாத்தணும்ன்றது இவங்க தாட் இருக்கும். இவங்க ரெண்டு பேர்கிட்ட சொன்னோம்னா அவங்க ரெண்டு பேரும் ஃபாஸ்டா மூவ் பண்ணி ஸ்விம் பண்ணி வந்து போட்ல ஏறிடுவாங்க. நாலு பேர் என்ன பண்ணுவாங்க, முடிவு பண்ணி இந்த இடத்த விட்டு கிளம்பி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் படகு போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்ப ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டும் டைவ் பண்ணாங்க இல்லையா, அவங்க ரெண்டு பேரும் முன்னாடி போயிருவாங்க. லீசா செகண்டா தனியா போயிட்டு இருப்பான், அதுக்கப்புறம் ஆனி சீல் பண்ணி போயிட்டு இருப்பான். ஆனி என்ன பண்ணுவா, திடீர்னு அவ கையில ஒரு துடுப்பு இருக்கும், அந்த துடுப்ப கீழே போட்டுருவா. அதை எப்படி எடுக்கிறது அப்படின்னு தெரியாம போட்டை தள்ளி தள்ளிட்டு போய் எப்படியோ அந்த துடுப்பை எடுத்துருவா. எடுத்த வேகத்துல கொஞ்சம் தூரத்துல பார்த்தா ஷார்க் எங்கிருந்து வரும்னே தெரியாது. வந்து அவ அப்படியே அவ படக ஒரே முட்டு முட்டி அவளை கீழே தள்ளி விடும் பாருங்க. படக அப்படிப்பற கவுந்துரும், இவ தண்ணியில தத்தளிச்சுட்டே இருப்பா. இதை பார்த்துட்டு லீசா கொஞ்சம் தூரம் போனவ ஏதோ சத்தம் கேக்குதுன்னு டக்குன்னு திரும்பி பார்த்து இவளை காப்பாத்துறதுக்காக கிட்டக்கு வருவா. ஆனி ஒரு வழியா அப்படியே நீந்தி நீந்தி போய் எப்படியோ அந்த படகு கவுந்து கடந்தாலும் அது மேல ஏறுறதுக்காக ட்ரை பண்ணி ஒரு காலை மேல எடுத்து வச்சிருவா, இன்னொரு காலை எடுத்து வைக்க போவா பாருங்க. அப்படியே அவ்வளோ பெரிய ஷார்க் வந்து அவ காலை கட்டிக்க வரும் பாருங்க. டக்குன்னு அவ காலை எடுத்துருவா, பட் அவ கால லைட்டா பட்ட மாதிரி இருக்கும், ஏதோ நம்மள பட்டுச்சு, ஷார்க் இங்கதான் சுத்திட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த படகு மேலே அவ பத்திரமா இருப்பா. பட் லீசாவோட நிலைமை என்னன்னா, அவ தண்ணியில தத்தளிச்சுட்டு இருப்பா. ஆல்ரெடி அவ்வளவு ஒரு முட்டு முட்டி ஷார்க் படகு இல்லாம பண்ணிரும், அவ தண்ணியில அப்படியே நிற்கதையா நின்றுட்டு இருப்பா. என்ன பண்றதுன்னே தெரியல, பயங்கர ஷாக்ல இருப்பா. அப்படியே அவளால ஒன்னும் திங்க் பண்ண கூட முடியாது, அவ ஸ்விம் பண்ணி கூட வர முடியாது. என்ன ஃபோக்கஸ் பண்ணி, என்ன ஃபோக்கஸ் பண்ணு ஆனி சொல்ல, இவ கிட்டக்கு அப்படியே நீந்தி நீந்தி வர ட்ரை பண்ணுவாங்க. வர்ற சமயத்துல கரெக்டா படகு கிட்ட வந்துருவா. அப்படி அப்படியே வந்து அவ வயிற்றுல கடிச்சு அப்படியே அவளை ரெண்டு துண்டா ஆக்கி தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போயிரும் பாருங்க. லீசா தண்ணியோடயே போயிருவா. ஆனி வேற புதுசா கடலுக்குள்ள வந்து டைவிங் எல்லாம் பண்றது, இதை பார்த்தோன்னு அவ நில குலைஞ்சு போய் அதே இடத்துல உறைஞ்சு போய் அப்படியே படுத்துட்டு இருப்பா. இங்க ஏதோ அசம்பாவிதம் நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் போனவங்க திரும்பி வருவாங்க. அக்கா வந்து தங்கச்சி கிட்ட உன்னால துடு போட்டு படகு ஓட்ட முடியுமா அப்படின்னு கேப்பா, திரும்ப திரும்ப கேப்பா. ஏன்னா அந்த அளவுக்கு உறைஞ்சு போய் உட்காந்துருப்பா. இவ கண்ணெதிர்க்கு ஷார்க் அவளை கடிச்சிச்சு இல்லைங்களா, அந்த பயத்துல இருந்து அவ மீளாம இருப்பா. அது மட்டும் இல்ல, நான் கண்டிப்பா சீக்கிரமா கரைக்கு போய் ஆகணும், ரெண்டு குழந்தைங்க அங்க விளையாண்டுட்டு இருக்கு அப்படின்னு ஆனி சொல்ல, அப்பதான் அவங்க அக்காவே நோடணுமா இந்த விஷயத்த. டக்குன்னு அவ பக்கத்துல இருக்க ஃப்ரெண்டு கிட்ட ஜேடி அவ பேரு, அவ்வளவு கூப்பிட்டு, ஜேடி அங்க பாரு ரெண்டு குழந்தைங்க நீந்திட்டு இருக்காங்க விளையாண்டுட்டு இருக்காங்க, அவ்வளவு போய் காப்பாத்தணும் அப்படின்னு, நான் போய் காப்பாத்துறேன், நீ எப்படியாவது இவ்வளவு கூட்டிட்டு வந்துடும் சொல்லிட்டு அவ ஃபாஸ்டா போயிட்டு இருப்பா. இவ தங்கச்சியை கன்வின்ஸ் பண்ணி சரிவா படகுல போலான்னு சொல்லிட்டு கொஞ்சமா நீந்தி படகு போட்டு பெடல் பண்ணி படகை ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அவ ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருப்பா ஜேடி, போய் காப்பாத்தலாம் குழந்தைங்கன்னு. அந்த சமயத்துல பார்த்தா ஷார்க் அவ்வளவு ஃபாஸ்டா ஜேடியை ஃபாலோ பண்ணி வந்துட்டே இருக்கும். இவளால எவ்வளவு முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்டா படக ஓட்டுவாங்க. ஆனா இவளை தாண்டி அப்படியே அந்த ஷார்க்கு அந்த குழந்தைங்களை எய்ம் பண்ணி போவும். அதுல ஒரு குழந்தை மேல இருக்கும், இன்னொரு குழந்தை தண்ணியில இருக்கும். அந்த தண்ணியில இருக்க குழந்தை இறந்துரும் அப்படின்ற மாதிரி நமக்கே ஒரு பதட்டம் வரும் பாருங்க. ஒரு கட்டை மாதிரி இருக்கும், அந்த கட்டையில இருந்து இவங்க தண்ணியில குதிச்சு குதிச்சு விளையாண்டுட்டு இருப்பாங்க. அந்த கட்டைக்கு மேல ஒரு பொண்ணு இருப்பா இல்லைங்களா, அவ பாத்துருவா ஷார்க்க. ஷார்க்க பார்த்துட்டு அந்த நேரம் பார்த்து அந்த தண்ணியில விளையாண்டுட்டு இருந்த அம்மா வந்துட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணோட அம்மா வருவாங்க, கரையில அவங்க நின்றுட்டு இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, சீக்கிரம் வாங்கன்னு சொன்னோட தண்ணிக்குள்ள இருந்த பொண்ணு கடகட நீந்தி போய் அவங்க அம்மாட்ட போயிருவா. ஆனா அந்த கட்டை மேல ஷார்க்க பார்த்தா இல்லைங்களா, அந்த குழந்தை தண்ணிக்குள்ள இறங்கி நீந்துறதுக்கு பயம் இல்லைங்க, அது ஆல்ரெடி ஷார்க்க பாத்துருச்சு பயம். அதனால தண்ணிக்குள்ள குதிக்கிறதுக்கு பயந்துகிட்டு கட்டை மேலே உட்காந்துகிட்டு ஷார்க் எங்க இருக்குன்னு சுத்தி பார்த்துட்டு இருக்கும். டக்குன்னு ஷார்க் வந்து அந்த கட்டையவே ரெண்டு சுக்கு நூறா உடச்சு அந்த குழந்தைய தண்ணிக்குள்ள தள்ளி விடும் பாருங்க. அந்த குழந்தை என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப தத்தளிச்சு வேகமா கடகடன்னு ஸ்விம் பண்ணி போவா. அப்படி இருந்தாலும் அந்த குழந்தைய புடிச்சிருங்க. இதை பார்த்த கரையில நின்ன இன்னொரு குழந்தையோட அம்மா, ஐயோ போயிருச்சே போயிருச்சேன்ட்டு அப்படியே கத்திட்டு இருப்பாங்க. அப்ப ஒண்ணுமே பண்ண முடியாது, ஷார்க் அப்படியே அந்த குழந்தைய இழுத்துட்டு போகும். கொஞ்ச நேரத்துல இவ ஒதச்சு கிதச்சு அந்த ஷார்க்ல இருந்து விடுபட்டு அப்படியே நீந்திக்கிட்டு எப்படியோ வந்துருவா. ஷார்க் எப்பயுமே ஒரு ரவுண்ட் அடிக்கும் இல்லைங்க, ரவுண்ட் எடுத்து கரெக்டா குழந்தைகிட்ட ஃபோர்ஸ் பண்ணி நேரம் வந்துட்டு இருக்கும். அதுக்குள்ள ஜேடி படகு ஓட்டிட்டு வந்து அந்த குழந்தைய டக்குன்னு தூக்கிடுவா படகுல, எப்படியோ காப்பாத்திட்டு மேல வந்து பார்த்தா தொடையில பயங்கரமா கடிச்சு வச்சிருக்கும், பயங்கர பிரெட்லாஸ் ஆகும். அங்க பக்கத்துல ஏதாவது மெடிக்கல் இருக்கா அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க. ஸ்விம் பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாரும் வந்துருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் அந்த ஊர் மக்கள் அவங்க ரெண்டு பேர் இருப்பாங்க, இந்த ரெண்டு குழந்தைகளோட ரெண்டு அம்மா இருப்பாங்க. அவங்கள்ட்ட இங்க யாராவது இருக்காங்களா ஹெல்ப்புக்கு, மெடிக்கல் ஃபெசிலிட்டி இருக்கான்னு கேட்டோன்னா இங்க எதுவுமே கிடையாது, ரொம்ப தூரம் தான் போகணும்னு. இங்க இருக்க அவங்களோட ஹஸ்பண்ட் எல்லாம் எங்க, மேல எல்லாம் எங்கன்னு, அவங்க எல்லாரும் மீன் பிடிக்கிறதுக்கு போய் ரெண்டு நாள் ஆச்சு அப்படின்றாங்க. போன் இருக்கான்னா அது
எதுவும் கிடையாது, வேற எந்த ஒரு ஃபெசிலிட்டியும் கிடையாது. என்ன வழி அப்படின்னு நீங்க இதே மாதிரி நீந்தி போய் அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு தீவு இருக்கு, அங்கதான் டாக்டர் இருக்காரு, அவரை கூட்டிட்டு வந்தாதான் குழந்தைகளை காப்பாத்த முடியும் அப்படின்னு சொன்னோன்னு என்ன பண்றதுன்னே தெரியாது. இந்த குழந்தைக்கு வேற பிளட் லாஸ் அதிகமா போயிட்டு இருக்குல்ல, சோ அவங்களை காப்பாத்தணும்னா கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும். அப்படிங்கறதுக்காக என்ன வழி இருக்குன்னு ஒரே ஒரு மோட்டர் போட் இருக்கு, அந்த மோட்டர் போட்டை யூஸ் பண்ணி நீங்க வேணா போங்க அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா சொல்ல, அந்த மோட்டர் போட்டை போய் பார்த்தா ரொம்ப சின்னதா இருக்கும். சின்ன மோட்டரை வச்சு இதுல எப்படி நம்ம போக முடியும்? அது அவ்வளோ பெரிய கட்டையை சுக்கு நூறா உடைச்சிருச்சு, அது பாத்தீங்கன்னா அவ்வளோ பெரிய மீன், இதெல்லாம் நான் தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு. இவ தங்கச்சி என்ன ஐடியா பண்ணுவானா, நான் கண்டிப்பா அந்த குழந்தைய கூட்டிட்டு தான் போக போறேன், அந்த குழந்தைய நான் காப்பாத்தான் போறேன், உனக்கு ஒன்னும் கிடையாது, உனக்கு குடும்பத்தை பத்தி அக்கறை கிடையாது, அக்கா இறந்தது கூட நீ நினைக்கல, ஏன் அவளோட அடக்கம் பண்ணும் போது கூட நீ அவ கூட இல்ல, நீ பாட்டுல கிளம்பி எங்கேயோ போயிட்ட, 9 வருஷம் கழிச்சு இப்பதான் வந்திருக்க, உனக்கு வந்து குடும்பத்தை பத்தி ஒரு அக்கறை இல்லைன்னு அப்படி இப்படின்னு திட்டிடுவா. அப்புறம் ஆனியும் ஜேடியும் சேர்ந்து ஒரு, அதாவது இவங்க ஸ்விம் பண்ணாங்க இல்லைங்களா, அது ரெண்டு போட்டையும் அந்த மோட்டர் போட்டோட பிக்ஸ் பண்ணிட்டு குச்சிகள் எல்லாம் வச்சு கட்டி ரெடி பண்ணி ஒரு பெரிய படகு மாதிரி பண்ணணும். அப்பயும் சொல்லுவா ஹீரோயின், இல்ல இது வேலைக்காகாது, பாதி தூரத்துல இந்த மோட்டர் போட்டுச்சுன்னா நம்ம கஷ்டப்பட்டு தான் அந்த சைடு போற மாதிரி இருக்கும், வேண்டாம் இதை ட்ரை பண்ணாதீங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, ஏதாவது ஒரு ஹெல்ப் வரும் வரும்னு இவ எவ்வளவோ சொல்லி பாப்பா. அப்பயும் வந்து யாரும் கேக்குற மாதிரி இல்ல, சரி நானும் வரேன் கூடவே அப்படின்னு சொல்லிட்டு உங்க மூணு பேரும் கிளம்பி அந்த மோட்டர் போட் நடுவுல இருக்கும், சைட்ல ரெண்டு போட் இருக்கும், கட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. நடு கடல் போனோன்னு திடீர்னு அவ சொன்ன மாதிரி மோட்டர் போட்டுக்குள்ள தண்ணியும் லைட்டா லீக் ஆகி உள்ள வந்துட்டு இருக்கும், அதே சமயத்துல மோட்டரும் ஸ்டாப் ஆயிடும். நான் சொன்னல கேட்டீங்களா யாராவது, எதுவுமே கேட்க மாட்டேங்கிறீங்க, உங்கவுங்க இஷ்டத்துக்கு நடந்துக்கிறீங்க ஹீரோயின் சொல்ல, டக்குன்னு எல்லாரும் அமைதியாயிடுறாங்க. என்ன பண்றதுன்னே தெரியாம கையால துடுப்பு போட்டு போலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டு துடுப்பு போட்டு போயிட்டே இருக்காங்க. திரும்ப அதே மாதிரி அந்த பேர்ட்ஸ் எல்லாம் பறக்க ஆரம்பிக்குது. அந்த இடத்துல அந்த ஷார்க்கோட விசிபிலிட்டி தெரியுது நல்லா, ஐயோ ஷார்க் வந்துருச்சு நம்ம என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்ட்டு அதே இடத்துல அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நம்ம இப்படியே அமைதியா உட்கார்ந்துட்டு இருந்தா ஒரு வேலைக்கும் ஆகாது, பெடல் போட்டுட்டு போயிடலாம், கடகடன் ஃபாஸ்டா போயிடலாம் அந்த ஐலாண்டுக்கு அப்படின்னு பெடல் பண்ணிட்டு போறாங்க. பெடல் போட்டோன்னா ஷார்க்குக்கு என்னாச்சோ ஏதாச்சோ தெரியாது, வேகமா வரும் பாருங்க, ஜெட் வேகத்துல வந்து அப்படியே அந்த படகுல இருக்க மொத பேரையும் அப்படியே கவுத்து விடுற மாதிரி கவுத்து விடுது. அதுல ஒரு படகு மட்டும் இவங்களோட அந்த ரப்பர் போட் கட்டி வச்சிருந்தாங்க இல்லைங்களா, அது மட்டும் பிச்சுட்டு போய் தனியா விழுகும். அதுல ஆனி உட்கார்ந்துட்டு என்ன பண்ணுவா, அந்த போட்டுக்குள்ள தண்ணி வரும் இல்லைங்களா, அதை எடுத்து எடுத்து கீழே மொண்டு ஊத்திட்டு இருப்பா, அவ மட்டும் அப்படியே பறந்து போய் அப்படியே கடல்ல விழுந்துடுறான். என்ன பண்றதுன்னு தெரியல, கண்டிப்பா ஷார்க்கு இன்னொரு ரவுண்டு சுத்தி தான் வந்து அவளை கடிக்க வரும், அதுக்குள்ள இவ்வளவு ஸ்விம் பண்ணி வா வானா அப்படியே அவ பிரம்மையில அப்படியே உறைஞ்சு போய் மெதுவா ஸ்விம் பண்ணி வந்துட்டு இருப்பா. அந்த இடத்துல இவங்க அக்கா வந்து ஹெல்ப் பண்ணுவா, வா சீக்கிரம் வா சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு துடிச்சிட்டு இருப்பா. திடீர்னு பார்த்தா அந்த ஷார்க் அவ கிட்டக்க அவ்வளோ பெரிய வாயை திறந்துட்டு அப்படியே வந்து கடிக்க வரும். அந்த சமயத்துல ஆனிய புடிச்சு இழுத்துட்டு போயிருது, இழுத்துட்டு ரொம்ப தூரம் பயங்கர ஃபாஸ்டா போகுது. இவ துடிக்கிறா ஆனி ஆனின்னு கத்துற அவ தங்கச்சி. அந்த சமயத்துல இவளோட இல்யூஷன் வேற வந்துட்டு இருக்கா, அவங்க அக்கா இறந்தும் போது அவ தண்ணிக்குள்ள எப்படி அவங்க ஹஸ்பண்ட் அமைக்கி சாப்பிடுச்சானோ அந்த இல்யூஷன் வேற வந்துட்டே இருக்கு இவளுக்கு. திரும்ப திரும்ப கத்துட்டே இருக்கா, ஐயோ அக்காவும் போயிட்டா தங்கச்சி இறந்துட்டானா என்ன பண்றதுன்னு கத்திட்டே இருக்கா. திடீர்னு பார்த்தா ஆனி மிதக்கிற மாதிரி இருக்கு, இவ கடகடன் தண்ணிக்குள்ள எதையும் யோசிக்காம குதிச்சு நீந்தி கிட்டக்கு போய் பாக்குறா. ஆனி வந்து மய நிலையில இருக்கா, டக்குன்னு அவளை திருப்பி போட்டு நெஞ்சில தட்டி அவளை பீ பண்ண வச்சிடறா, அவளுக்கு உயிர் இருக்கு. கடகடன் அவளை இழுத்துட்டு வந்து போட்ல இப்படியே ஏத்தி உட்கார வச்சிடறா. பார்த்தா அவளோட லைஃப் ஜாக்கெட் இருக்கு பாத்தீங்களா, அதை புடிச்சு இழுத்துட்டு போயிருக்கோம், நல்லவேளை அவளுக்கு கிடைச்சிருக்காது, லைஃப் ஜாக்கெட்டை மட்டும் கடிச்சு இழுத்துட்டு போனதுனால எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. அப்படியே அவங்க என்ன பண்றதுன்னே தெரியாம அப்படியே ஸ்டன் ஆகி போய் அந்த இடத்துல உட்காந்துருப்பாங்க, ஏன்னா பெடல் போட்டா அது வந்து கவுத்து விடுது, சோ அதுக்கு பெடல் பண்ணி போறது பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி நல்லா தெரிஞ்சிருது. ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா வரும், நம்ம பெடல் போட்டு படக மூவ் பண்ணா அது வந்து கடிக்க வருது, நம்ம ஒரு மீன் பிடிச்சி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த மீனை எடுத்து தூண்டில் போட்டு இதை ஒரு பிடிக்க பார்க்கலாம், பிடிச்சி இதை கொல்றதை விட வேற வழியே இல்ல, இதை கொன்னாதான் நம்ம நீந்தி அக்கறைக்கு போக முடியும், அதனால இதை கொல்லணும்னா அவ ஃப்ரெண்டு சொல்ற ஜெய்டே, இவ்வளவு பெரிய மீனை வந்து நம்ம கொல்லணும்னு நினைக்கிறது பைத்தியக்காரத்தனம், அது நம்மளை கொன்னுடும், நீ என்ன யோசிக்கிற அப்படின்னு இல்ல, நல்லா திங்க் பண்ணி பாரு, அந்த ஷார்க்குக்கு நம்ம படகு போட்டுட்டு போனா அதுக்கு பிடிக்க மாட்டேங்குது, வந்து கவுத்து விடுது, கவுத்து விட்டு அதுக்கப்புறம் கொல்ல நினைக்குது, சோ அதை நம்ம இங்க இருக்க தூண்டில போட்டு பிடிச்சு கத்தி வேற ஆல்ரெடி கொடுத்து அனுப்பிச்சிருப்பாங்க அந்த ரெண்டு குழந்தைகளோட அம்மா, அதை வச்சு நம்ம கொன்னுடலாம், வேற வழி இல்ல அப்படின்னு சரி அப்படின்னு முடிவு பண்ணி அந்த இன்னொரு போட் இருக்கு இல்லைங்களா ரப்பர் போட்டு அதையும் பிரிச்சு விட்டுறாங்க. மீன் எடுத்து அதுக்கு தூண்டில் போட்டுட்டு ரெடியா இருக்காங்க வெயிட் பண்ணிட்டு. மோட்டர் போட்ல உட்கார்ந்து இருக்கிறதுனால அதை மூவ் பண்ண விடாம கீழே நங்கூரம் போட்டு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த பிரிச்சு விட்டாங்க பாத்தீங்களா, அந்த ரப்பர் போட் மட்டும் தனியா அது ஸ்விம் பண்ணி ஆடி ஆடி போயிட்டு இருக்கும், அதுல ஆளுங்க இருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு அந்த ஷார்க் என்ன பண்ணும், பிடிச்சு அதை இழுத்துக்கிட்டே போகும் பாருங்க, இவங்களோட படகும் சேர்ந்து போகும், ஏன்னா அதுல ஒரு ரோப் கட்டி வச்சிருப்பாங்க, சோ இழுத்துக்கிட்டே போகும், அந்த ரோப்பையும் கட் பண்ணி விடுறாங்க. ஒரு சந்தோஷம் வந்துருது இவங்களுக்கு, சரி அது வந்து மூவ் பண்ணி போற படகுல தான் நம்ம இருந்தோம்னு நினைச்சு அதை கவுத்துருச்சு, நம்ம இந்த படகை ஓட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு கொஞ்சம் தூரம் பெடல் பண்ணி போ
போறாங்க, திரும்பவும் அந்த ஷார்க் இவங்களை அப்படியே வட்டம் போட்டுட்டு வந்துட்டே இருக்கு. இது தூண்டிலையும் மாட்டல நம்மள கொலை பண்றதுல இது குறியா இருக்கு, வேற வழியே இல்லைன்னு சொல்லி அந்த படகுல பார்த்தா மோட்டர் போட்ல ஒரு பெரிய வலை இருக்கும். இந்த வலைய போட்டு அதை பிடிச்சு வேற வழி இல்ல, கத்தியால அதை குத்துறது மட்டும்தான் வழி அப்படின்னு சொல்லிட்டு ரெடியா உட்காந்துட்டு இருப்பாங்க. கிட்டக்க ஷார்க் வரும், அந்த வலைய தூக்கி போடும் போது ஆனி என்ன பண்ணுவா, அவளும் சேர்ந்து அந்த வலைக்குள்ள போயிடுறா. ஷார்க் ஒரு பக்கம் வலையில மாட்டிட்டு இருக்கும், பட் ஆனிய கடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணி வாயை திறந்து 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 கடிக்க வரும் பாருங்க. உயிரே இருக்காது, கண்டிப்பா வந்து அது கடிச்சிரும்ன்ற மாதிரி. இவளாலையும் மூச்சு ரொம்ப நேரம் புடிச்சிட்டு இருக்க முடியாது இல்லைங்களா. ஒரு கட்டத்துல இவளுக்கு அப்படியே மயக்க நிலையில போயிடுறா ஆனி. அதுக்குள்ள அக்கா வந்து கத்தி எடுத்துட்டு வந்து அந்த ஷார்க்க அதே இடத்துல கொன்னுறா. திரும்ப ஆனிய மேல தூக்கிட்டு வந்துட்டு அவளுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்தோன்னா திரும்ப அவளுக்கு உயிர் வந்துடுது. அந்த நேரத்துல ஓப்பனா சொல்றா, நான் அக்காவை உங்களை எல்லாரையும் விட்டுட்டு போகணும்னு நினைக்கல, அக்காவோட இறுதி சடங்கு எனக்கு பாக்குறதுக்கு தைரியம் இல்லை, அதனாலதான் நான் அந்த இடத்த விட்டு போயிட்டேன், அவளை புரிஞ்சுக்கலன்னு மட்டும் நீ சொல்லாத, உங்க எல்லாருமேலயே நான் அவ்வளவு பாசம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீன்ல இவங்க தப்பிச்சு அக்கறைக்கு போயிட்டுற மாதிரி இருக்கு. எல்லாரும் வேற காஸ்டியூம்ல வராங்க ரொம்ப ஹாப்பியா வந்து. அந்த நேரத்துல இந்த அடிபட்டு இருந்துச்சு இல்லைங்களா அந்த பொண்ணு வீடியோ காலிங் பண்ற, அவளோட கால் ஆறி போச்சு, என்ன எல்லாருமே ஊர்ல ஷார்க் கேர்ள் அப்படின்னு கூப்பிடுறாங்கன்னு பாதி பேசுவா, அதுக்குள்ள அவளோட கால் கட் ஆயிடுது. இவங்க அந்த நினைச்ச மாதிரி அந்த சின்ன ஒரு நினைவிட மாதிரி ஒரு சின்ன ராக்ல வந்து இவங்க அக்காவோட பேரையும் இந்த இறந்து போன ஃப்ரெண்டோட பேரையும் பிரிண்ட் பண்ணி அந்த இடத்துல வச்சு இவங்க போட்டோலாம் அந்த இடத்துல ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்களோட நினைவுகள் எப்பயுமே எங்கள்கிட்ட இருக்கும், நாங்க எப்பவுமே இங்க சி டைவிங்க்கு வருவோம், வரும்போதெல்லாம் உங்களை மறக்க மாட்டோம், நீங்க எப்பயுமே எங்க கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு அப்படின்ற மாதிரி ப்ரே பண்றாங்க. அப்படியே ஏரியல் ஷாட்ல அந்த பீச்சை காட்டுறாங்க, அவ்வளோ அழகான பீச், இதோட இந்த படம் முடியுதுங்க. அப்படியே ஒரு கொடூர ஷார்க் கிட்ட இருந்து இவங்க உயிர் பொழிச்சு வந்தது பெரிய விஷயம் இல்லையா. திஸ் இஸ் தமிழ் லோக்கல் கேண்டி, ஐ அம் மீனு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.